وَمَا نُرْسِلُ الْمُرْسَلِينَ إِلَّا مُبَشِّرِينَ وَمُنْذِرِينَ فَمَنْ آمَنَ وَأَصْلَحَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பு மிகுந்த சகோதரர்களே, திருமறை குர்ஆன் கூறும் எச்சரிக்கைகள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. திருக்குர்ஆனிலே மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த எச்சரிக்கையினுடைய நோக்கங்களையும் என்னென்ன எச்சரிக்கைகளை இறைவன் விடுக்கிறான் என்பதனையும் தொடராக தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. திருமறை குர்ஆனிலே வல்லல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லத்தி ஹியாத்துவம். இந்த திருக்குர்ஆன் என்பது எது மிகச் சரியான வழியாக இருக்கிறதோ அந்த வழியை உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு காட்டுகிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே எண்ணற்ற நேர்வழிகளை, சரியான பாதைகளை, இதுதான் நேரான வழி என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாமெல்லாம் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட எல்லா செய்திகளை விட திருமறை குர்ஆன் என்ற இந்த வேதம் நமக்கு காட்டுகின்ற வழிமுறைகள் மிகச் சரியானது, மிக தெளிவான ஒரு வழிமுறையைத்தான் இந்த திருமறை குர்ஆன் நமக்கு காட்டுகிறது என்று இறைவன் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இப்படி தெளிவுபடுத்தக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் தான் நேர்வழி உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வேதம்தான் பல்வேறு விதமான எச்சரிக்கைகளையும் பல்வேறு விதமான முன் ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் நமக்கு வழங்குகிறது. இதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமறை குர்ஆன் இந்த எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த செய்திகளை நமக்கு சொல்வதற்கு முன்னால் நபிமார்களை எதற்காக வேண்டி அனுப்பி வைத்திருக்கிறோம் என்ற ஒரு நோக்கத்தையும் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். உலகத்தில் எண்ணற்ற இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த இறை தூதர்களை அனுப்புகின்ற பொழுது அவன் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், எல்லா இறை தூதர்களையும் நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகத்தான் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். திருமறை குர்ஆனில் 6வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, ஒமா நுர்சிலுல் முர்சலீன இல்லா முபஷ்ஷிரீன வ முந்திரீன ஃபமன் ஆமன வ அஸ்லஹ ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். உங்களுக்கு முன்னால், ரசூல்லாவுக்கு முன்னால் அல்லது எத்தனையோ இறை தூதர்களை நாம் நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். உலகத்தில் ஆத நபியில் இருந்து நபி அவர்கள் வரையிலையும் எத்தனை இறை தூதர்களை இறைவன் அனுப்பி வைத்தாலும் அவர்களுடைய பணிகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுதே அவர்கள் அத்தனை பேர்களுமே எச்சரிக்கை செய்வார்கள், நற்செய்தி சொல்வார்கள். யார் அந்த இறை தூதர் சொல்லுகின்ற அந்த பேச்சை கேட்கிறார்களோ அந்த இறை தூதர்களை நம்பிக்கை கொண்டு தங்களுடைய காரியங்களை சீர்திருத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று 2வது அத்தியாயத்தில் 213வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, கானன்னாசு உம்மத்தம் வாஹிதா, மனித சமுதாயம் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தது. ஃபபஅஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வ முந்திரீன, இந்த ஒரே ஒரு சமுதாயத்திற்குத்தான் அல்லாஹ் நற்செய்தி சொல்லக்கூடிய எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான்.
வான்சலமாகும் கிதாப், அவர்களோடு வேதத்தையும் அவன் அனுப்பினான். எதற்காக? அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த வேதங்களையும் அவர்களோடு அனுப்பி வைத்தான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதற்கு முன்னால் எத்தனை இறை தூதர்கள் வந்தார்களோ, எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, அத்தனை பேர்களுடைய பணி ஒரே பணி தான். என்ன பணி? நற்செய்தி சொல்லணும், எச்சரிக்கை செய்யணும். இந்த ரெண்டு பணிகளுக்காக வேண்டித்தான் இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். நல்லவர்கள் என்றால் சொர்க்கம், கெட்டவர்கள் என்றால் நரகம். இந்த எச்சரிக்கை செய்யாத எந்த இறை தூதரும் கிடையாது. ஆத நபியில இருந்த ரசூலா வரையிலையும் நீங்கள் அத்தனை இறை தூதர்களுடைய செய்திகளை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் இந்த ரெண்டுல தான் வந்து நிற்கும். ஒன்று வந்து சொர்க்கம் இருக்குது அப்படின்ட்டு வரும், இன்னொன்று வந்து நரகம் இருக்கிறது என்று அந்த எச்சரிக்கை செய்கின்ற அந்த செய்தி தான் நாம் பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் இறை தூதராக அனுப்புகிறான். எல்லா இறை தூதர்களும் எச்சரிக்கை செய்யறது தான் வந்தாங்க. மறுமையை பற்றி, மஹ்ஷரை பற்றி, நரகத்தை பற்றி, அங்கு நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பற்றி, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, இப்படியெல்லாம் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, இதை எச்சரிக்கை செய்வதற்குத்தான் அத்தனை இறை தூதர்களும் வந்தாங்க. அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இறைவன் அனுப்பி வைத்ததாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னா அர்சல்னாக்க பில் ஹக்கி பஷீரம் வ நதீரா ஒலா துஸ்அல் அன் அஸ்ஹாபில் ஜஹீம். ரெண்டாவது அத்தியாயத்தில் 119வது வசனத்தில் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, உண்மையான மார்க்கத்தை கொண்டு, சத்தியமான சரியான ஒரு நேர்வழியை கொண்டு உம்மை நாம் அனுப்பியிருக்கிறோம். எதற்காக? பஷீரம் வ நதீரா, நற்செய்தி சொல்ல வேண்டும், எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். ரசூல்லா, உங்களை நான் இறை தூதராக நான் அனுப்புகிறேன், மற்ற நபிமார்களையும் இறை தூதராக நான் அனுப்பியிருக்கிறேன், உங்களையும் நான் அனுப்புவதனுடைய அடிப்படையான காரணம் என்னவென்றால், இந்த சமுதாயத்திற்கு நல்ல செய்திகளை, அவர்கள் நல்லவர்கள் என்றால் சொர்க்கம் இருக்கிறது என்ற அந்த செய்தியை, அவர்கள் கெட்டவர்கள் என்றால் நரகம் இருக்கிறது என்ற அந்த எச்சரிக்கையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இப்படி நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று இறைவன் ரசூலாவை பற்றி சொல்கிறான். இந்த நபி அவர்கள் ஏதோ நபியுடைய காலத்தில் வாழ்ந்தார்களே, அவங்களுக்கு மாத்திரம் இந்த எச்சரிக்கை செய்தார்களா, அவர்களுக்கு மாத்திரம் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதராக அவர்கள் வந்தார்களா என்றால் இல்லை. உலகத்தில் நபி அவர்களுக்கு பின்னால் அல்லது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு பின்னால் எவ்வளவு மக்கள் வருகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் ரசூலா தான் எச்சரிக்கை செய்யக்கூடியவங்க. கியாமத்து நாள் வரையிலையும் அவங்க தான். இதை திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். 34வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஒமா அர்சல்னாக்க இல்லா காஃபத்தன் லின்னாஸ். நபியே, உலக மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும் முழுமையாக உங்களை நாம் இறை தூதராக அனுப்பி வைத்திருக்கிறோம். நபியுடைய காலத்தில் அவங்க தான் இறை தூதர், நபியுடைய காலத்திற்கு பின்னால் சஹாபாக்குடைய காலம் என்பமே அப்பமும் அவங்க தான் இறை தூதர், அவங்க வழியைத்தான் எல்லாரும் பின்பற்றணும். தாபினுடைய காலம், தபா தாபினுடைய காலம், இமாமுடைய காலம், இந்த காலம், இனி வருகின்ற காலம், எல்லா காலத்திற்கும் இறை தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களைத்தான் நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். உங்களையும் எப்படி அனுப்பி வச்சிருக்கிறேன்? பஷீரம் வ நதீரா, நற்செய்தி சொல்லணும், எச்சரிக்கை செய்யணும். நபியுடைய காலத்திற்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் ரசூல்லா நமக்கு எச்சரிக்கை செய்வாங்க. உயிரோடு இருந்தால அவர்களுடைய போதனையின் மூலமாக, அவர்கள் வாழ்ந்து சென்ற அந்த வாழ்க்கையின் மூலமாக நமக்கு இன்றைக்கும் அவர்களை தான் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள். அப்போ இந்த ரசூல்லா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எல்லா காலகட்டத்திலையும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அவர்களுடைய போதனைகள் இருக்கிறது, இதுக்குத்தான் உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளும் ஒன்னே ஒன்றுதான். ஆத நபியில இருந்து ஒவ்வொரு இறை தூதர்களும் செய்த பணி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். மனித சமுதாயத்திற்கு அவர்கள் இறந்ததற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது,
அதில் சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் இரண்டு வாழ்க்கைகள் இருக்கிறது என்ற இந்த செய்திகளை சொல்வதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் எல்லா நபிமார்களும் இதற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்ற இந்த தகவலை இந்த வசனங்கள் சொல்லி காட்டுகிறது. இது மட்டும் இல்லை, திருமறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இந்த செய்திகளை திரும்ப 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 இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை அவங்க சொல்கிறாங்க. அந்த எச்சரிக்கை செய்ய வருகின்ற அந்த செய்தியை மக்களுக்கு புரியக்கூடிய விதமாக மிக எளிமையாகவே அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறாங்க? புகாரில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த பணியை செய்வதற்கு தாப்பா நான் வந்திருக்கிறேன், அதை புரிய வைக்கணும். அதை புரிய வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சில உதாரணங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். என்ன தெளிவுபடுத்துகிறாங்க? மசலி வ மசலு மா பாசனி அல்லாஹ், எனக்கும் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறானே, அதாவது என்னை என்ன நோக்கத்திற்காக வேண்டி இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறானோ அதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? என்ன அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான் அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு மனிதனை போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் வருகிறான். எனக்கும் அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த பணிகளுக்கும் ஒரு உதாரணம், என்ன உதாரணம்னா ஒரு மனுஷனை போல. அந்த மனுஷன் வந்து தன்னுடைய சமுதாயத்திடத்தில் வருகிறான். வந்து அவன் சொல்கிறான், எப்பா நீங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல நிம்மதியாக நீங்கள் வாழ்கிறீங்க, ஆனால் நான் ஒரு காட்சியை பார்த்தேன். என்ன காட்சி தெரியுமா? உங்களை அழிப்பதற்காக, உங்களை நாசம் பண்ணுவதற்காக ஒரு படை உங்களை எதிர்த்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த படையை நான் பார்த்துட்டேன். இப்போ அந்த படை வருவதற்கு முன்னால், உங்களை அழிக்கிறதுக்காக வேண்டிய படை திரண்டு வருகிறானே, இந்த படை உங்களுக்கு முன்னால் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஊரை காலி பண்ணி போயிருங்க, இல்லை என்றால் அந்த படை உங்களை நாசமாக்கிரும், உங்களை அழித்து விடும், பார்த்துக்கிடுங்க, நான் எச்சரிக்கை செய்கிறேன். இதுதான், இதே பணியை செய்வதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விபத்து ஏற்பட போகிறது என்றால், பயங்கரமான துன்பம் கஷ்டம் ஏற்பட போகிறது என்றால், அந்த ஊர் மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து ஒரு அன்பின் அடிப்படையில் அவங்கள எச்சரிக்கை பண்ணுவாங்களே, இதே மாதிரி தான் நானும் வந்திருக்கிறப்பா. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு ஓமையோடு மக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த இன்னல்கள், எப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே ஒருத்தன் திட்டமிட்டு அந்த சமுதாயத்தை எச்சரிக்கை செய்வானோ அதே மாதிரி தான் நானும் வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் இதை உதாரணத்தோடு அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சமயம் அந்த மனுஷன் அந்த சமுதாயத்தில் இடத்துல இது போன்ற ஓமைகளை சொல்லி, இது போன்ற செய்திகளை சொல்லி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த பேச்சை கேட்டு யாரெல்லாம் அந்த ஊரை காலி பண்ணி வேறு இடத்துக்கு புலம்பெயர்ந்து விடுகிறார்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அந்த மனிதன் இவ்வளவு சொன்னதற்கு பின்னால் யாரும் அந்த பேச்சை கேட்கவில்லை என்றால், அந்த வெளிநாட்டினுடைய படைகள் அல்லது இவர்களை அழிக்க வருகின்ற அந்த படைகள் வந்து இவர்களை தோம்சம் செஞ்சிடும், இவங்க நாசமாக போயிடுவாங்க. இவ்வளவும் ரசூலா சொல்கிறாங்க. இது புகாரில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. இதை சொல்லிக்கிட்டு தான், இதை மாறுதாப்பா நான் வருகிறேன், உங்களுக்கு மறுமன் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சொர்க்கம் நரகம்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நீங்கள் இதுவரையும் படிக்கலை அல்லது தெரியலை அல்லது தெரிஞ்சு இருந்தாலும் பொடுவோக்காக நீங்கள் இருக்கிறீங்க, இந்த பொடுவோக்காக இருப்பதை எச்சரிக்கை செய்வதற்குத்தான் நான் வரேன். ஒரு ஊர் நிம்மதியாக வாழுது, அப்படி நிம்மதியாக வாழுகின்ற பொழுது அந்த ஊரை அழிக்கிறதுக்காண்டி ஒருக்கம் வந்தா அவனுக்கு எப்படி எச்சரிக்கை செய்வானோ அதே மாதிரி நான் எச்சரிக்கை செய்ய வருகிறேன், பார்த்துக்கிடுங்க. ரசூலுல்லாஹ் வந்து மனித சமுதாயம் அத்தனை பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை சொல்லி, மறுமை இருக்குது, நரகம் இருக்குது, பயந்துக்கிடுங்க, இதை ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவங்க இந்த எச்சரிக்கை செய்யக்கூடியதை இன்னொரு உதாரணத்து மூலமாகவும் தெளிவுபடுத்துகிறாங்க. இது புகாரில் 6483 செய்தியில் இடம்பெறுகின்ற ஒன்று. அதில் என்ன சொல்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. எனக்கும் நான் அனுப்பப்பட்ட இந்த பணிக்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுகிறான்,
இஸ்தௌக்கத நாரன், அவன் வந்து நெருப்பை வந்து நிறைய தீயை மூட்டி எரிச்சு அதன் மூலமாக ஏதோ பல்வேறு லாபங்களை அனுபவங்களை அவன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த நேரத்தில் பல்வேறு விதமான பூச்சிகள், விட்டில் பூச்சி அல்லது வேறு ஏதாவது வெளிச்சத்தை பார்த்து ஓடி வருகின்ற பல்வேறு பூச்சிகள் அந்த நெருப்பை நோக்கி ஓடி வருகிறது. இப்படி வருகின்ற அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் அந்த பூச்சியெல்லாம் பார்த்து அப்படியே விரட்டுதான், வந்துடாத வந்துடாத, எதுக்காண்டி விரட்டுவான், அது நெருப்பு. பூச்சி அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடி வருகிறது என்றால் அது தனக்கு ஏதோ நன்மை நினைச்சு ஓடி வருகிறது. ஆனால் எதில் போய் விழும், அந்த நெருப்பில் தான் விழும். நெருப்பில் விழுந்தால் அது கரிஞ்சு நாசமாகி செத்தே போயிடும். இப்போ இந்த நேரத்தில் அந்த வெளிச்சத்தை நோக்கி அந்த நெருப்பை நோக்கி ஓடி வருகின்ற அந்த பூச்சியை சில பேர் தடுப்பாங்களே, வந்துடாதடா அங்கே வந்துடாத வந்துடாத, வெளிச்சம் உனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட அது உனக்கு நரகம், அதில் உளுந்தா நீ செத்து போயிடுவே அப்படின்னு அந்த பூச்சியை விட்டு தடுக்கிறாங்களே. இதே மாதிரி வேலையைத்தான் நான் செய்கிறப்பா, நாளைக்கு நரகம் இருக்குடா, நீ செத்து போயிடுவடா, உலகத்தில் நீ திருந்தவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த தவறிலேயே மூழ்கி கிடப்ப என்றால் அந்த நரகத்தில் உளுந்து நீ செத்து போயிடுவே, உன்னால் காப்பாற்ற முடியாது. ரசூலா அந்த உதாரணத்தை சொல்லும்போது இன்னொன்னையும் சேர்த்து ரசூலா சொல்கிறாங்க, இந்த பூச்சிகள் வராமல் இருப்பதற்காக வேண்டி சில பேர் தடுப்பாங்களே, அந்த பணியைத்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க, உங்களுடைய இடுப்பை எல்லாம் பிடித்து நரகத்துக்கு பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு நான் இழுத்து பிடிக்கிறேன். நீங்கள் சொர்க்கத்துக்கு தான் போகணும், நரகத்துக்கு போய் விடக்கூடாது அப்படின்னு நான் உங்களை இழுத்து பிடிக்கிறேன். ஆனால் உங்களில் சில பேர் அதையெல்லாம் தாண்டி நான் தடுக்கக்கூடிய இந்த தடுப்பு விஷயத்தை எல்லாத்தையும் தாண்டி அந்த நரகத்தில் தான் விழுவேன் என்று நீங்கள் போகிறீங்க. ஏன்னா இந்த பூச்சியும் அப்படி தானே, அதாவது நெருப்பு வச்சு ஒருத்தன் எரிச்சுக்கிட்டே இருக்கிறான், அது ஏதோ தனக்கு நன்மை நினைச்சு பூச்சி அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடி வரும், ஓடி வந்த விதத்தில் அதில் போய் விழுந்துடும். நீங்கள் என்ன தடுத்தாலும் சில பூச்சிகள் உழத்தான் செய்யும், தடுத்தாலும் அதை மீறி விழும். அதே மாதிரி ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் தடுத்தாலும் சில பேர் அதில் போய் உழத்தான் போகிறீங்க, நரகத்தில் போய் உழத்தான் போகிறீங்க. அதனால் பார்த்துக்கிடுங்க, நான் எச்சரிக்கை செய்யத்தான் வந்திருக்கிறேன், நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யறதான் வந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னும் கூடுதலாக உதாரணத்தோடு சொல்லக்கூடிய செய்தியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலையும் மிக முக்கியமான எச்சரிக்கையாக நரகம், ஒத்த குன்னார் வாய்த்தத்தலில் காஃபிரீன், நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ் அப்படி தானே குர்ஆனில் சொல்கிறான், காஃபிர்களுக்காக வேண்டியே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை, இந்த நரகத்தை பற்றி உள்ள இந்த எச்சரிக்கையை எப்படியெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க நீங்கள் பாருங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், நரகம் பார்த்துக்கிடுங்க, அது கடுமையான வேதனை தரக்கூடியது, உள்ளே போனால் வெளியே வர முடியாது, அது சம்மந்தமாக பல்வேறு செய்திகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த நரகத்தில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அதில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை நபி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை தரக்கூடிய விதமாக பல்வேறு கோணத்தில் அதை தெளிவுபடுத்துகிறாங்க. அது எவ்வளவு அழகாக எவ்வளவு எளிமையாக மக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க நீங்கள் பாருங்களேன். புகாரில் அதே போன்று முஸ்லீமில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், வாந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை பண்ணுங்க. உங்கள் நெருங்கிய சொந்தங்க இருக்கிறாங்கள, உங்களுடைய சின்னம்மா பெரியம்மா அக்கா தங்கச்சி அல்லது உங்களுடைய குடும்பத்தார்கள், அத்தனை பேருக்கும் நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு முதல்ல நீங்கள் எச்சரிக்கை பண்ணுங்க. எதை பற்றி எச்சரிக்கை பண்ணணும், நாளை மறுமைன்னு ஒன்று இருக்குப்பா, நரகம்னு ஒன்று இருக்குப்பா, அந்த நரகத்துக்கு போயிடாதீங்க, இந்த எச்சரிக்கையை முதல்ல நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்லுங்கள். இந்த வசனம் இறங்கிய உடனே நாம் எப்படி பதறுவோமோ அல்லது எப்படி புரிந்து கொள்வோமோ அது தனி விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்கிற உடனே என்ன செய்கிறாங்க தெரியுமா, தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய உறவுக்காரர்கள் அத்தனை பேரையுமே அழைக்கிறாங்க. நபி அவர்கள் மக்காவினுடைய ஒரு உயரமான ஒரு பகுதியில் மேலே ஏறுறாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில்
நபி அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் இது இறக்கேறப்படுகின்ற ஒரு செய்தி. அப்ப நபி அவர்கள் உயரமான அந்த இடத்துல போய் ஒவ்வொரு ஆளையா கூப்பிடுறாங்க, யா பனி காப் இப்னு லுலை, காப் இப்னு லுலையுடைய குடும்பத்தார்களே, அந்த மக்காவில் எத்தனை கோத்திரங்கள் இருந்தார்களோ, எத்தனை குடும்பத்தார்கள் இருந்தார்களோ, அத்தனை பேர்களுமே நபி அவர்கள் அழைக்கிறாங்க. காப் இப்னு லுலையுடைய குடும்பத்தார்களே, அன்கிது அன்ஃபுசக்கும் மினன்னார், நரகத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு குடும்பமாக சொல்கிறாங்க, யா பனி அப்து ஷம்சு, அப்து ஷம்சு குடும்பத்தார்களே, நீங்களும் உங்களை உங்களுடைய நரகத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, யா ஃபாத்திமா அன்டிதி நஃப்ஸக்கி மினன்னார் ஃபஇன்னி லா அம்லிக்கு லக்கும் மினல்லாஹி ஷையா. என் மக ஃபாத்திமாவே, ரசூலா சொல்கிறாங்க, மக ஃபாத்திமாவே, நீயும் உன்னை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக்கொள், நாளை மறுமையில் நீ வந்தால் அந்த நரகத்தில் இருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது. இன்னொரு ஹதீஸில் எப்படி வரும், ஃபாத்திமாட்ட சொல்லுவாங்க, ஃபாத்திமாவே நரகத்தில் இருந்து உன்னை நீ பாதுகாத்துக்க, இந்த உலகத்தில் உன் மேலே நான் ரொம்ப கிருபை உடையவனாக அன்பு உடையவனாக இருக்கிறேன், உலகத்திற்குள்ள நீ ஏதாவது உன்னை கேட்டால் நான் என்னால் தர முடியும், பொருளாதாரத்தை அன்பை அல்லது வேற ஏதாவது உபகாரத்தை நீ கேட்டால் என்னால் தர முடியும். ஆனால் மறுமையில் வந்தா, மறுமையில் நீ வந்து கேட்டா எனக்கு ஏதாவது தர முடியுமா, உலகத்தில் நீ எதனாலும் கேளம்மா, என் புள்ள தான், உனக்கு நான் தர வேண்டிய கடமை இருக்கிறது, உனக்கு உதவி செய்ய வேண்டிய அந்த சிந்தனை எனக்கு இருக்கிறது, ஆனா உலக விஷயத்தை நீ எதை கேட்டாலும் என்னால் முடியக்கூடிய அந்த காரியத்தை நான் செய்வேன், ஆனா மறுமையில நீ என்கிட்ட இப்படி வந்தாச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. இப்படி ஒவ்வொரு ஆளையா கூப்பிட்டு 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 நபி அல்நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்பவும் உபதேசம் பண்றாங்க, எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்கப்பா, ஏன்னா மறுமையில வந்து எனக்கு அது தெரியாது இது தெரியாது என்று சொல்லிவிட முடியாது தானே. அதனால் நபி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையாக கூப்பிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு நரகம் நரகம் பார்த்துக்கிடுங்க, அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். இது மாத்திரம் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அதில் நரகத்தை பற்றி தான் ரசூலா பேசுவாங்க. நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யாமல் நபி அவர்கள் இருந்ததே கிடையாது, எந்த நேரமாக இருந்தாலும் சரிதான், எல்லா நேரத்திலையும் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதில் இதை பற்றி உள்ள எச்சரிக்கையை நபி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா பாருங்களேன், ஒரு ரெண்டு மனிதர்கள் நபியிடத்தில் வராங்க, ரசூல்லா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது அந்த ரெண்டு பேரும் ரசூல்லாட்ட அரசை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஒரு ரெண்டு விஷயம் இப்பொழுது உலகத்தில் நடக்குது, அதுக்கு தீர்வு சொல்லுங்க என்னப்பா. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, ஒன்று வந்து கடுமையான வழிப்பறி நடந்து கொண்டே இருக்கிறது, மிக மோசமான வழிப்பறி, யாரும் வெளியில் போனாலும் உடனே பொருளாதாரத்தை வந்து கொண்டு போகக்கூடிய செல்வத்தை அப்படியே பறிச்சிடுறான், ரொம்ப மோசமான நிலை நடக்கிறது, இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இன்னொரு ஆள், வறுமையும் கடுமையாக இருக்கிறது, கடுமையான வறுமையும் இருக்கிறது, என்ன செய்கிறது, நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, எங்களுக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலா சொல்கிறாங்க, ரைட்டுப்பா ரெண்டு விஷயம் இருக்குதுங்கிறீங்க, இந்த வழிப்பறி இருக்கா இல்லையா, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நடக்காது, சட்டங்களை போட்டு அதை நாம் தடுத்துருவோம், இனிமேல் நீங்கள் நிம்மதியாக போகலாம். எந்த அளவுக்கு என்றால், தொலைதூரத்தில் இருந்து சில பேர் மக்காவுக்கோ மதினாவுக்கோ வருவார்கள், இறைவனை தவிர அவர்கள் யாரையும் அஞ்ச மாட்டார்கள், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, வழிப்பறி என்ற பிரச்சனையே இனி இருக்காது, அதை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்க. அடுத்து ரெண்டாவது, வறுமையை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் இன்னைக்கு வறுமை இருக்கலாம், ரசூலா சொல்கிறாங்க, இப்பொழுது உங்களுக்கு வறுமை இருக்கலாம், ஆனால் ஒரு காலம் வரும், ரசூலா சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ஒவ்வொரு ஆட்களுக்கும் மிகுதியான செல்வங்கள் ஏற்படும். எந்த அளவுக்கு என்றால், தான தர்மம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் கியூவில் நிற்பான், வாங்குவதற்கு ஆள் இருக்காது, எல்லாரும் அப்படியே கியூவிலே நின்றுக்கிட்டே இருப்பான், அந்த மாதிரி ஒரு காலம் வரும்.
நிறைய பேர் தன்னுடைய செல்வத்தை வைத்து கொண்டு ஜக்காத்து கொடுப்பதற்கு, ஏன் இருக்குப்பா ஜக்காத்து வாங்கிக்க, என்கிட்ட இருக்குதுப்பா பொருளாதாரம் வாங்கிக்க அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது. இன்னைக்கு வாங்கிறதுக்கு தான் கியூவில் நிற்கிறான், கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஒரு காலம் வருமா, கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயாராக இருப்பான், வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த அளவிற்கு செல்வம் செழிச்சு போய் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு நபி அவர்கள் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, கியாமத்த நாள் வந்துடும்பா, மறுமை நாள் அந்த நேரத்தில் வந்துடும். அப்பொழுது கியாமத்த நாள் வந்து மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நீ வந்து நிற்ப, உனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் மொழியாக்கம் செய்வதற்கு கூட மொழிபெயர்ப்பாளர் கூட அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய செல்வத்தை வச்சு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இறந்துருவ, மகஷர் வந்துடும், அல்லாஹ்வுடைய விசாரணை முன்னிலையில் நீ வந்து நிற்ப. இப்படி வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் உனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் ஒரு சின்ன மொழியாக்கம் செய்வதற்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன், அல்லாட்ட நீனும் அல்லாவும் ஒன்று நேருக்கு நேராக பேசுவேன், அல்லாஹ் ரஹ்மான் மத்தியில் ரஹ்மான் இடத்துல நீ நேருக்கு நேராக பேசுவேன், யாரும் உனக்கு மொழியாக்கம் பண்ணுவதற்கோ உதவி செய்வதற்கோ எவனும் இருக்க மாட்டான். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் நம்மள்கிட்ட முதல்ல அப்போ தான் கேட்பானா, உனக்கு வாழ்நாள் தந்தன்லடா, என்ன செஞ்ச, எவ்வளோ வாழ்நாள் உனக்கு தந்தேன், 60 வயசு வாழ்ந்தியா, 70 வயசு வரையும் வாழ்ந்தியா, கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினியா? ஆமாம், 105 வயசு வரையும் வாழ்ந்தேன், 120 வருஷம் கின்னஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் வாங்கினியா, என்ன செஞ்ச, என்ன பதில் சொல்ல போகிறோம்? நபி அவர்கள் கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ வாழ்நாளை நீட்டி தந்தேன், எவ்வளவு வயசு உனக்கு கூட்டி தந்தேன், நீ என்ன செஞ்ச, இறைவன் கேட்பான். அடுத்த கேள்வி, உனக்கு எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை உனக்கு நான் தந்தேன், எவ்வளவு செல்வத்தை நான் தந்தேன், நீ என்ன செஞ்ச, அந்த செல்வத்தை நான் வைத்து நீ என்ன செஞ்ச, உனக்கு வழிபாடுகளுக்காக வேண்டி செலவு பண்ணியா, நல்ல வழியில் நீ செலவு பண்ணியா, உன்னுடைய வாழ்நாளில் நீ எவ்வளவு தொழுத, எவ்வளவு தான தர்மம் பண்ண, எவ்வளவு ஹஜ்ஜு செஞ்ச, எவ்வளவு உம்ரா செஞ்ச, வணக்க வழிபாடுகளில் உன்னுடைய காலத்தை நீ எவ்வளவு எல்லாத்தையும் எல்லாம் கேட்பானா. இப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் மனசு அப்படியே திரு திருன்னு முழிப்பான், ஆமா வாழ்நாள் மிகுதியான வாழ்நாள் வாழ்ந்தேன், பெரிய செல்வ செழிப்போடு நான் வாழ்ந்தேன், ஆனால் இப்போ அல்லாஹ் கேட்கும்போது அந்த செல்வ செழிப்பை வைத்து நான் எந்த தர்மமும் பண்ணலை, என் வாழ்க்கையில் என் நல்ல காரியங்களை நன்மையான காரியங்களை எதுவுமே செய்யலை, என்ன பதில் சொல்ல. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வளவு கேள்வியும் அவனுக்கு முன்னால் இறைவன் விசாரணையின் அடிப்படையில் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் அப்படியே வலதுபுறமாக திரும்புவான், யாருமே இருக்க மாட்டார்கள் நரகத்தை தவிர, இடதுபுறமாக திரும்பி பார்ப்பான், யாருமே இருக்க மாட்டார்கள் நரகத்தை தவிர, தனக்கு பின்னால் திரும்பி பார்ப்பான், அங்கேயும் நரகம், முன்னால் பார்ப்பான், அங்கேயும் நரகம், அவனை சுற்றிலும் நரகம்தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை சுற்றிலும் நரகம்தான் இருக்கும். இப்போ தான் ரசூலுல்லாஹ் கடைசியாக சொல்லி காட்டுகிறார்கள், இத்தக்குன்னார் ஒலவு பிஷிக்கு தம்ரா, மனிதர்களே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அந்த நரகத்தில் இருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள், ஒரு சின்ன பேரித்தம்பளம் துண்டை வைத்தாவது, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தர்மம் கொடுத்தாவது அந்த நரகத்தில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கூட அந்த நரகத்தை பற்றி உள்ள அத்தனை செய்திகளையும் நபி அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். ஃபத்வா கேட்க வந்தாலும் ரசூலுல்லாஹ் அந்த நரகத்தை பற்றி சொல்லிடுவாங்க, வேறு ஏதாவது குடும்ப விவகாரமாக இருந்தாலும் மறுமையை பற்றி சொல்லுவாங்க, அந்த நரகத்தை பற்றி மறுமையை பற்றி நபி அவர்கள் எச்சரிக்காத நாளே இல்லை என்று சொல்லலாம். எல்லா நேரத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கையை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க, ஒரு நாள் விட்டதே கிடையாது, அந்த அளவுக்கு நபி அவர்கள் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு, நபி அவர்கள் இப்படி எச்சரிக்கையே செய்யணும், எல்லா இறை தூதர்களும் இப்படி நரகத்தை பற்றி, மறுமையை பற்றி, மஹ்ஷரை பற்றி, அங்கு நடக்கக்கூடிய விசாரணைகளை பற்றி, இது எல்லாம் எல்லா இறை தூதர்களும் இதை சொல்லாமல் போனதே கிடையாது. அத்தனை இறை தூதர்களும் இப்படி திரும்ப 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 இப்படி எச்சரிக்கை செய்வதனுடைய நோக்கம் என்ன, ஏன் இந்த எச்சரிக்கை, குர்ஆனில் பல்வேறு எச்சரிக்கைகள் வருது, இந்த எச்சரிக்கையை செய்வதற்குண்டான அடிப்படையான காரணம் என்ன, சில காரணங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். முதல் காரணம் என்ன தெரியுமா, நாளை மஹ்ஷரில் நீங்கள் வந்து நிற்பீங்க, அல்லாஹ்வுடைய முன்னிலையில் வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து, யா அல்லாஹ்
எனக்கு இது நல்லது என்று கெட்டது என்று சொல்வதற்கு ஒரு ஆள் கூட இல்லையே அல்லா. அப்படி மனுஷன் சொல்லத்தானே செய்வான். இப்போ ஒரு தெருவில் இப்படியே போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு குழி வந்துடுச்சு, பொத்துருக்காள் உளுந்துட்டோம், என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? அடே, ஒரு குழி இருக்குதுன்னு ஒரு போர்டு வச்சா என்னடா, இப்படி உளுந்துட்டேன்னடா, சாக்கடையில் உளுந்துட்டேன்னடா, ஒரு போர்டு வைக்க மாட்டிங்களா, ஒரு கயிறை எடுத்து கட்ட மாட்டிங்களா, அல்லது இந்த ரோடு பிளாக் என்று அங்கே யாராவது சொல்ல மாட்டிங்களா? எல்லாருக்கும் உள்ள ஒரு பதில் இதுதான். தப்பிப்பதற்காக தான் செய்த அந்த தவறு அல்லது விழுந்து விட்ட அந்த நிலையில இருந்து வெளியில் வருவதற்கு எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இது முதல்ல தெரிஞ்சிருக்காதா? முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் இப்போ இந்த வழி பக்கமே வந்திருக்க மாட்டேனே. யாராவது எனக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்க கூடாதா? எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது நியாயமான கேள்வியும் கூட, தப்புன்னு சொல்ல முடியாது தானே. ரோட்டில் குழி கிடக்குது, முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய பலகை இருந்ததுன்னா சரி, ரைட்டு, அதை தாண்டி போனாச்சுன்னா பார்த்துட்டு வர வேண்டியதுனா கண் என்ன பிரட்டிலியாக இருக்குதுன்னு ஒருத்தன் கேட்பான். அவ்வளானு கயிறை கட்டி வச்சுருக்குறோம், அதை தாண்டிக்கிட்டு உள்ளே பூந்துட்டு வர நீ உளத்தான் செய்யணும் அப்படிம்பா. அதே நேரத்தில் அந்த எச்சரிக்கை இருந்தால் இவ்வளவும் சொல்லியிருக்கிறோம்ல, உன்னை ஏன் அங்கே போக சொன்னான், நாய் ஜாக்கிரதைன்னு போடு போட்டாச்சு, அதையும் தாண்டி கேட்ட ஏறி உள்ளே குதிச்சா நாய் கடிக்கத்தானே செய்யும், எல்லாத்துக்கும் உள்ள தானே எச்சரிக்கைன்னு ஒரு போடு போட்டிருக்கிறான், நாய் ஜாக்கிரதை அப்படின்னா எல்லாரும் அதுலேருந்து வந்துடுவோம், அதையும் தாண்டி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாச்சுன்னா போடு போட்டிருந்தா என்ன, எல்லாரும் கேட்போம். அப்போ முன்கூட்டியே ஒரு தகவல் நம்மளுக்கு தெரியக்கூடாதா? தெரிஞ்சிருந்தா நான் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேனே. இப்படிங்கக்கூடிய ஒரு லாஜிக்கை, ஒரு வாதத்தை எல்லாரும் வைப்போம். மறுமையில் இப்படி வச்சிடக்கூடாதுல்ல. அல்லாஹ் எல்லாத்தையும் விசாரிக்கிறான், ஏன்டா தொழலை, யா அல்லாஹ் நீ நரகம்னு சொல்லியிருந்தா நான் தொழுதுருப்பேன், ஏன்ப்பா சக்காத்து கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு நரகம் அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன்ல. இந்த லாஜிக்கு சொன்னால் உண்மையிலே நியாயப்படி அல்லாஹ் வந்து எச்சரிக்கை செய்யக்கூடிய யாரையும் அனுப்பாமல் இருந்தால் இந்த நியாயப்படி அது சரிதானே. யாரெல்லாம் நீ வந்து தொழாமல் இருந்தால் நரகம்னு நீ சொல்லலை, அதனால தான் நான் தொழாமல் இருந்தேன். நீ முன்கூட்டியே எனக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு ஆளை அனுப்பி வைத்திருந்தால், ஒரு வேதத்தை எனக்கு தந்திருந்தால், இது நல்லது இது கெட்டது என்று பாடத்தை சொல்லித்தருகின்ற ஒரு செய்தி எனக்கு வந்திருந்தால் நான் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்ல. இப்படின்னு மறுமையில் பேசக்கூடாதான். அதுக்கு அல்லாஹ் இப்போமே ஆப்பு வச்சிடறான். நாளை மறுமையில் வந்து நின்றுட்டு, யா அல்லாஹ் ஏப்பா தொழலை, யா அல்லாஹ் எனக்கு அதெல்லாம் தெரியாது யா அல்லாஹ் அப்படின்னு நீ சொல்லிட்டு தப்பிக்கக்கூடாது தானே. யா அல்லாஹ் இதை மாதிரி சொல்வதற்கு எங்கள்கிட்ட எந்த பிரச்சாரங்களும் இல்லை, எந்த வேதமும் இல்லை, எந்த நற்செய்தி சொல்லக்கூடிய ஆட்களும் இல்லை, அதனால தான் எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்ததின் காரணத்தினால தான் இந்த தீமைகள் அனைத்தையும் நான் செஞ்சேன் அப்படின்னு நீ செய்த தீமைக்கு ஒரு லாஜிக்கு பேசி அதை நியாயப்படுத்துவிய, அந்த மாதிரி ஒரு நியாயப்படுத்தக்கூட. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இந்த எச்சரிக்கை செய்யக்கூடிய அனைத்து தூதர்களையும் அனுப்புனேங்கிறான். திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் 165வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், ருசுலன் முபஷிரீன ஓ முந்திரீன லி அல்லா யகூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பாத ருசுல். பல இறை தூதர்களை பல நபிமார்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். எதுக்காக வேண்டி தெரியுமா? அல்லாவுக்கு எதிரான ஒரு சான்று அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் விசாரிக்கிறான், அல்லாவுக்கு எதிரான ஒரு சான்றை நான் கொண்டு வந்து காட்டிடக்கூடாது தானே. அல்லாஹ் வந்து நம்மள்ட்ட கேட்குறான், ஏன்பா தர்மம் பண்ணலை, எல்லாம் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாம், வேதமும் இல்லை நபியும் இல்லை, நல்லது கெட்டதை சொல்வதற்கு யாருமே இல்லை, அதனால தான் நான் தர்மம் பண்ணலை இப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே நியாயமான இறைவன் என்ன செய்யணும், ஓஹோ உனக்கு வேதம் வரலை, நபிமார்கள் வரலை, நல்லது கெட்டது சொல்வதற்கு எதுவுமே இல்லை, அதனால் நல்லது செய்யலை அப்படி தானே, சரி போ, உன் மேலே குற்றம் இல்லை, நீ சொர்க்கம் போ, இப்படி தானே வரணும். இதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, என்னை எதிர்த்து எனக்கு எதிரான ஒரு வாதத்தை நீ வச்சிடக்கூடாது. இறை தூதர்கள் வரல, நல்லது கெட்டதை பற்றி தெளிவுபடுத்துவதற்கு யாரும் வரல, வேதங்கள் இல்லை, நல்லவர்கள் இல்லை இப்படின்னு நீ சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த நபிமார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இறை தூதர்களை நாம் அனுப்பி வச்சிருக்கிறேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 5:19 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அஹ்லல் கிதாப் கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபையின் லக்கும் அலா ஃபித்ரத்தி மின் ருசுல் அன் தகூலு மா ஜாஅனா மின் பஷீரும் வலா நதீர். வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, அல்லாஹ் அழைக்கிறான், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, நீங்கள் நாளை மறுமையில்
இறைவனுடைய முன்னிலையில் வந்து எங்களுக்கு எந்த இறை தூதரும் நற்செய்தி சொல்லக்கூடிய எச்சரிக்கை செய்யக்கூடிய எந்த இறை தூதரும் வரவே இல்லை என்று நீங்கள் பேசிடக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு இறை தூதரை நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் இப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல 14வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வ அந்திரின் நாஸ் யௌம யதீஹிமுல் அதாப். நபியே, இந்த மக்களுக்கு வேதனை தருகின்ற அந்த நாள், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் அவங்கள நீங்கள் எச்சரிக்கை பண்ணுங்க. ரசூல்லாவுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், நபியே இந்த மக்களுக்கு வேதனை தருகின்ற அந்த கியாமத்து நாள் வருவதற்கு முன்னால் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை பண்ணுங்க. ஒரு சமயம் மறுமையில் அவர்கள் வந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபயகூலுல்லதீன ஸலமூ, அநியாயம் செய்து விட்டவர்கள் அந்த மறுமையில் வந்து பேசுவார்கள். எப்படி பேசுவாங்க? ரப்பனா அகிர்னா இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிற்படுத்தி. ஒரு ஆளுக்கு மரணம் வருதுன்னா மரணம் வருகின்ற அந்த நேரத்தில் அவன் கேட்பானா, யா அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை எங்களுக்கு நீ தா, இந்த மரணத்தை இன்னும் எங்களுக்கு பிற்படுத்து, தாமதப்படுத்து. ஏன் தெரியுமா? நுஜிப் தாவத்தக்க, உன்னுடைய அழைப்பு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உன்னுடைய இறை தூதர் வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அதுக்காக வேண்டி கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை எல்லாம் அவங்க வைப்பாங்கல்ல, அந்த வாதத்தை வைக்காம இருப்பதற்காக வேண்டி முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணிரு. பரீட்சை வருது அப்படின்னு சொன்னா, எப்ப அந்த பாடத்தை படிச்சுக்க, அந்த பாடத்தை படிச்சுக்க, இந்த கேள்வி வரும், அந்த கேள்வி வரும். ஒரு ஆசிரியர், இப்படி நல்ல ஆசிரியர் வந்து மக்களுக்கு இப்படி உபதேசம் பண்ணுவார், இது எல்லாம் நல்ல படிடா, இந்த பக்கத்தை நல்ல படி, அந்த பக்கத்தை நல்ல படி. இது எல்லாம் ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒன்று இதை தானே சொல்லுவார். இவ்வளவும் சொன்னதற்கு பின்னாடி பரீட்சை நேரம் வந்தாச்சு, ஹாலில் வந்தாச்சு, பேப்பரை பார்க்குறான், கொஸ்டின் பேப்பரை பார்க்குறான், ஐயோ இந்த சார் நம்மளுக்கு ஒன்றும் சொல்லாமல் விட்டார், ஒரு நல்ல வாத்தியாராக இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு நல்ல உபதேசம் செஞ்சுருக்கணுமே, வருதா? இப்படி நீ பேசிடக்கூடாது. மறுமை வருகின்ற அல்லது மரணம் வருகின்ற அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ நீ வந்து எங்கள்கிட்ட இப்படியெல்லாம் சொன்னீங்க, ஏற்கனவே சொல்லி இருந்தால் நாங்கள் இதை மாதிரி நல்ல விஷயத்தை பின்பற்றி இருப்போமே என்ற காரணம் உனக்கு இருக்கக்கூடாது. இதில் அதாவது மறுமையில் வருகின்ற நிகழ்வு ஒன்று, மரணம் வருகின்ற அந்த நேரத்தில் கூட என் மரணத்தை பிற்படுத்திரு, என்னுடைய மௌத்தை கொஞ்சம் லேட்டாக ஆக்கிரு அப்படின்னு கூட நீ சொல்லக்கூடாது. அதற்கு முன்னால் நபியே நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் விவரிச்சிருங்க. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலையும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய பல்வேறு காலகட்டத்திலையெல்லாம் நரகம் 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 நல்ல சாதாரணமாக இருப்பாங்க. அப்போ கூட ரசூல்லா நரகத்தை தான் பற்றி பேசுவாங்க. நான் அறிந்தது மாதிரி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் ல லஹித்தும் கலீலன் ஒல பகைத்தும் கசீரா, ரசூல்லா சொல்லுவாங்க. நல்ல நேரத்தில் கூட எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னா கம்மியாகத்தாப்பா நீங்கள் சிரிப்பீங்க, நிறைய நீங்கள் அழுவீங்க. இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் அந்த மறுமை தான், நரகம், அந்த நரகத்தினுடைய நிலை உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னாச்சுன்னா அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருப்பாங்க, சாதாரணமாக ஈச்சம்பாயில் படுத்திருப்பாங்க. உமர் அவங்க வந்து கேட்பாங்க, என்ன அல்லாஹ்வின் தூதரே இந்த பாயில் படுத்திருக்கிறீங்களே, பெரிய பெரிய அரசர்கள், பெரிய பெரிய மன்னர்கள், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், சுகபோகமாக இருக்கிறாங்க, நீங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறீங்க, அதிபதியாக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் இப்படி படு. அப்போ கூட ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்னப்பா இருக்கிறது, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன இருக்குது, நாளைக்கு மறுமையில் அங்கே அல்லாட்டையில் போகணும், உலகத்திற்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, எங்கே என்ன சுபோகமாக வாழ்வதற்காக நான் வந்திருக்கிறேன், மறுமையினுடைய அந்த நிலை எனக்கு வேண்டாமா, இந்த சொர்க்கம் வேண்டாமா, அங்கேயில் நிம்மதியாக இருக்கணும், அங்கேயிலும் ஜெகஜோதியாக இருக்கணும், அங்கேயில் பெரிய ராஜா மாதிரி இருக்கணும், உலகத்தில் நான் இருந்து என்ன புண்ணியம், அப்பவும் மறுமை. எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த மறுமையை பற்றி பேசாத நாளே இருக்காது, பேசாத நேரமும் இருக்காது. நபி அவர்கள் அந்த மறுமையை பற்றி, நரகத்தை பற்றி இப்படி எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் அல்லாஹ் காரணம் என்ன சொல்லுகிறான் என்றால், நீ நாளை மறுமையில் வந்து நின்று எனக்கு யாரும் வந்துடல, யாரும் செய்யலை, நன்மை தீமையை பற்றி எங்களுக்கு விளக்குவதற்கு ஒரு மனுஷன் கூட இல்லை இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீ தப்ப முடியாது. எந்த காரணத்தையும் சொல்லி மறுமையில் தப்ப முடியாது, அந்த சந்தர்ப்பத்தை கூட உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ளணும். என்ன? இப்போ இந்த எச்சரிக்கைகள்லாம் வருது,
எல்லா எச்சரிக்கை நரகத்தை பற்றி, சுருக்கத்தை பற்றி, பல்வேறு மறுமையினுடைய நிகழ்வுகளை பற்றி எல்லா எச்சரிக்கையும் வருது. இப்படி இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கே ஒரு கேள்வி வரும், ரசூலுல்லாஹ் இவ்வளவும் சொல்லியிருக்கிறாங்க, தீமை குறையலை, கடுமையாக எச்சரிக்கை பண்ணுறாங்க, நிறைய பேர்கிட்ட தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, அல்லது நன்மையான காரியங்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நிறைய தீமைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மர்மன்னு ஒன்று இருக்குது, இருந்தாலும் சில தீமைகள் செய்யத்தான் செய்கிறான். நரகம்னு ஒன்று இருக்குது, நம்புகிறோம், இருந்தாலும் சில தீமைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது என்ன? அதாவது மர்ம நரகம் இருக்குது, நீங்கள் அந்த நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னா அதுலேருந்து விலகி வரணுமா இல்லையா? சில பேர் என்னத்தை சொன்னாலும் தொழாமல் தான் இருப்பாங்க, என்னத்தை சொன்னாலும் தீமைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இந்த நோம்புலையும் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நரகம் சொருக்கம் இது எல்லாத்தையும் படிச்சிருந்தாலும் நோன்பு வைக்காதவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கும் இருக்கிறாங்க. நோன்பு காலத்தில் பீடி குடிக்கக்கூடியவங்க, நோன்பு காலத்தில் அநியாயம் பண்ணக்கூடியவங்க, நோன்பு காலத்தில் தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடியவங்க, மார்க்கம் தடுத்த பல்வேறு செயல்களை செய்யக்கூடிய இன்றைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன செய்கிறது? என்ன போய் இவ்வளோ எச்சரிக்கை வந்தும் இவங்க திருந்தாமல் இருக்கிறாங்களே என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் அதுக்கும் ஒரு பதில் சொல்கிறான். முதல்ல இந்த எச்சரிக்கை யாருக்கு பலன் தரும்? நரகத்தை பற்றி உள்ள எச்சரிக்கை, மறுமையை பற்றி உள்ள எச்சரிக்கை, மரணம் ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகளை சொல்லக்கூடிய எச்சரிக்கை, எத்தனை எச்சரிக்கைகள் இருக்குது. இது யாருக்கு பலனை தரும்? எல்லாத்துக்கும் பலனை தந்துருமா? அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் சொல்லப்படுகின்ற எச்சரிக்கைகள், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அந்த எச்சரிக்கைகள், இது எல்லாம் யாருக்கு பலன் தரும் என்றால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான். முழுமையாக நம்புவாங்கள்ல, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நான் இறந்தால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு யார் நம்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த எச்சரிக்கை ஒரு முழுமையான ஒரு பலனை தரும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 6வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில், வந்திர் பிஹில்லதீன யஹாஃபூன அன் யுஹ்ஷரு இலா ரப்பிஹிம் லைஸ லஹும் மின் தூனிஹி வலியுன் வலா ஷஃபீ. நபியே, நீங்கள் மறுமையின் நாளில் எழுப்பப்படுவதை, தன்னுடைய ரஹ்மானிடத்தில் ஒன்று திரட்டப்படுவதை எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அச்சமுட்டி எச்சரிக்கை பண்ணுங்க. மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் விசாரிப்பான் என்று எவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹுவை அன்றி உதவியாளனோ பொறுப்பாளனோ யாருமே அவர்களுக்கு கிடையாது. இது ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 35வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில், இன்னமா துந்திருல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப். நீங்கள் யாருக்கு எச்சரிக்கை செய்யணுமா? யாருக்கு நீங்கள் இந்த மாதிரி மறுமையை பற்றி உள்ள உபதேசத்தை நீங்கள் செய்ய வேண்டும் தெரியுமா? யார் அந்த மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்கிறார்களோ, தங்களுடைய இறைவனிடத்தில் எழுப்பப்படுவதை, ஒன்று திரட்டப்படுவதை, அந்த மறைவான விஷயத்தை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க. 2வது, வஅகாமுஸ்ஸலா, யார் வந்து தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை பண்ணுங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த தொழக்கூடிய ஆள்கள்ட்ட போய், அந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஆள்கள்ட்ட போய் அல்லாஹ் பயந்துக்கிடுங்க சரிங்க அப்படிம்பாங்க. ஒருத்தன் தொழுகையும் இல்லை, நோம்பும் இல்லை, ஈமானும் இல்லை, ஒருத்தனும் இல்லை, அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அல்லாஹ் பயந்துக்க, நீ பயந்துக்க அப்படிமா. யதார்த்தமா என்ன? ஏன் அல்லாஹ் பயந்துக்கப்பா, நான் எதுக்கு பயப்படணும், நீ தான் பெரிய ஆள், நீ பயந்துக்க. முஸ்லீம்கள்லையே இப்படி சொல்லுவாங்க, ஏன் திருடாதப்பா, வியாபாரத்தில் இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணாதப்பா, ஆமாம் இவர் பெரிய யோக்கியன், நீ வேணா யோக்கியனாக இருந்துக்கோ அப்படிமா. ஏன் மறுமையை பற்றி தானே நீங்கள் எச்சரிக்கை பண்ணுறீங்க, மறுமையை பற்றி தானே சொல்கிறீங்க, எடுபடாது. ஏன் எடுபடாது? அவன் தான் தொழலையே, மஹ்ஷரை பற்றி உள்ள பயம் இல்லையே, அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான் என்ற அந்த அச்ச உணர்வு அவனுக்கு இல்லையே, இப்போ அவனுக்கு போய் சொல்லி என்ன புண்ணியம்? இதை அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்வதெல்லாம் யாருக்கு தெரியுமா? இந்த மாதிரி மறுமையில் எழுப்பப்படுவோம், மறுமை ஒன்று இருக்கிறது என்று இவர்கள் நம்புகிறார்களோ அவங்களுக்கு தான், தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான், தூய்மையாக நடக்க வேண்டும் என்று எவர்கள் விரும்புகிறார்களோ, நல்லவர்களாக நடக்க வேண்டும் என்று எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் நீங்கள் எச்சரிக்கை செய்யணும். அப்படி எச்சரிக்கை செய்தால் தான் அது வந்து பலனுள்ளதாக இருக்கும், இல்லைனா வேற யாருக்கும் அது வந்து பெரிய பலனாக இருக்காது அப்படிங்கிறான்.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது 36 அத்தியாயத்தில் 16 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா துந்திரு மனித்தபாதிக்கிற வஹஷிய ரஹ்மான் பில் கைபி ஃபபஷ்ருஹு பிமஃஃபிரத்தின் வஅஜ்ரின் கரீம். நபியே, இந்த திக்ரை, இந்த வேதத்தை எவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த எச்சரிக்கையை சொல்லுங்கள். குரானை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, நரகம்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் இதை போய் சொல்லுங்கள், அப்போ அது பலனை தரும். அதே மாதிரி வஹஷிய ரஹ்மான் அபில் கைப், மறைவான நேரத்தில் ரஹ்மானை அஞ்சுகிறார்களே, தனிமையில் இருந்து ரஹ்மானை பயப்படுகிறார்களே, அவங்களுக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள். அவங்களுக்கு தானே இது புரியும், அவங்களுக்கு தானே இது எடுபடும். நான் அல்லாஹை பயப்பட மாட்டேன், அல்லாஹ்னா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பேசினால் இவ்வளவும் சொன்னாலும் மறுமையா அது எங்கே இருக்குது, எந்த கடையில் இருக்குது அப்படிமா, மறுமை அது அது நரகமா அது எங்கே இருக்குது அப்படிமா. யதார்த்தமாக உலகத்தில் நீங்கள் முஸ்லீம்களில் சில பேர், முஸ்லீம் அல்லாதவர்களில் நீங்கள் பல பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுபடாது. அதனால தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார், அவர்கள் குர்ஆனை படிக்கிறார்களா, குர்ஆனை பின்பற்றுகிறார்களா, அவர்களுக்கு இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி மறுமையை பற்றி உள்ள அந்த மறைவான நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள், அவங்களுக்கு பலனை தரும். அப்போ இந்த எச்சரிக்கைகள், குர்ஆனில் சொல்லப்படுகின்ற எச்சரிக்கைகள், நபி அவர்கள் சொல்லித்தருகின்ற பல்வேறு எச்சரிக்கைகள், இவைகள் எல்லாமே யாருக்கு பலனை தரும் என்றால், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள், சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், இதை மாதிரி நற்கருமங்களை செய்யக்கூடியவர்கள், தனிமையில் இருந்து அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் என்ற எல்லா நேரத்திலையும் அஞ்சக்கூடியவர்கள், இதை மாதிரி ஆட்களுக்குத்தான் இதை மாதிரி எச்சரிக்கைகள் பலனை தரும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. பொதுவாக நபிமார்கள் அவங்க எச்சரிக்கை செய்வாங்கன்னா நரகத்தை பற்றி தான் எச்சரிக்கை செய்வாங்க, மஹ்ஷரை பற்றி எச்சரிக்கை செய்வாங்க, மறுமையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி எச்சரிக்கை செய்வாங்க. இதில் இருந்து மிக முழுமையான பாடங்களை நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிற கூடிய இந்த தகவலை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது அல்லாமல் திருக்குறானில் ஏராளமான மனித சமுதாயத்தை எச்சரிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் நிறைய எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். இவைகள் அனைத்தும் மூமின்களுக்கு பாடம், மற்றவர்களுக்கு பாடமோ படிப்பினையோ இருக்கோ இல்லையோ நம்மை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பாடம். என்னென்ன எச்சரிக்கை இருக்கிறது அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் இதை பெரிய குற்றம் என்று சொல்கிறான், பெரிய தவறு என்று சொல்கிறான், இதை பற்றி உள்ள பல்வேறு எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தீமையில் இருந்து விலகணும். இதுதான் இதனுடைய நோக்கம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் அவன் காட்டி தருகின்ற வழியில் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்துடுவானாக. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.